Hi, hello friends, welcome to Bike Tech Anifa channel. In this video, we will see Activa 4G. If you have a customer complaint, pick up the mileage, turn on the one day. So, we check the brakes, we check the wheel run free, the wheel bearing, we will remove the clutch gas and the video. Clutch housing ல இருக்க 19mm நட்ட லூஸ் பண்ணிட்டு கிளட்ச் பெல் எடுத்தாச்சு கிளட்ச் ஹவுசிங் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் 12mm ரிங்ஸ் கொண்டு ட்ரைன் பிளக் போல்ட் கியர் பாக்ஸ் ஆயில வந்து ரிமூவ் பண்ணிறோம் ரிமூவ் பண்ணும்போது பாக்குறீங்க டயர் ஃபுல்லா வந்து ஆயில் அடிச்சிருக்கும் சோ வீல் பேரிங் போயிடுச்சுனா ஆயில் செல் போய்டும் உள்ள இருக்க ஆயில் எல்லாமே வெளிய வந்துரும் பிக்கப்பும் சுத்தமாக இருக்காது மைலேஜ் வராது டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அன்இீஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு இப்போ வந்து அதுக்கப்புறம் வீலை கட்டுறோம் 24mm நட்டை க்ளோஸ் பண்ணி வீலை கட்டிடுறோம் இதனால் எவ்வளோ ட்ராப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஒரு 40-45 போகிற ஆக்டிவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அந்த ரேஞ்சில் போக ஆரம்பிச்சிடும் மைலேஜ் ஸ்பீடு சுத்தமாக குறைஞ்சிரும் அடுத்து பிரேக் ஷூ ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை மார்க் பண்ணி கட்டணும் நெக்ஸ்ட் டைம் மாட்டும்போது அந்த மார்க்கிங் வெளியே வர மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கியர் பாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி கேஸை வந்து க்ளீன் பண்ணுறோம் ஏன்னா அந்த வாட்டர் வாஷ் பண்ணல வண்டி ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிடுறோம் 10mm போல்ட்டு 7 போல்ட் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி எடுத்துரும் இது ரெண்டு வேரியேஷனில் வரும் அந்த போல்ட்டு அந்த கேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் ஹேமரில் லைட்டாக தட்டி மேலே இருக்க ஏர் பிரீதர் ஓஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் கேஸை வெளியே எடுத்தாச்சு அந்த ஆயில் சீல் தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கு பேரிங்கும் டேமேஜ் இருக்குது ஃபைனல் கியர் ஷாஃப்ட்டு இதை எடுத்துடுறோம் 49th அடுத்து உள்ளே வர ட்ரைவ் ஷாஃப்ட்டையும் செக் பண்ணுறோம் கவுண்டர் ஷாஃப்ட்டு 13th அதையும் செக் பண்ணுறோம் கவுண்டர் கியர் 50th அதையும் செக் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு கேஸை வெளியே எடுத்துகிட்டு ஸ்பெஷல் டூல்ஸ் கொண்டு அந்த 6004 ஃபீல் பேரிங் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் உள்ள ஒரு ஆயில் சீலும் பேரிங் இருக்கும் இது பேரிங் போனதுனால ஆயில் சீலும் போயிருக்கு ரெண்டுமே சேம் டைம்ஸ் மாற்றணும் அதுக்கு முன்னாடி இந்த கவர் கேஸில் இருக்க கேஸ்கட் பேக்கிங் வந்து ஷார்ப்பான கத்தி கொண்டு க்ளீன் பண்ணணும் தட்டிலாம் டேமேஜ் பண்ணி காட்டக்கூடாது நெக்ஸ்ட் வந்து
பெட்ரோல் வாஷ் பண்ணி ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் சீலை நம்ம வந்து அடிச்சிடறோம், கரெக்டாக மேலே சர்ஃபேஸிங் வர மாதிரி அடிச்சுட்டு அடுத்து வந்து எக்ஸ்பீரியன் கேஸில் வந்து ஃபைனல் கியர் வந்து 4 ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு பேரிங், ஒரு வீல் பேரிங்கு, அதை எப்போதுமே பேரிங் பிராண்டடான பேரிங் போட்டால் எக்ஸ்ட்ரா லைஃப் வரும். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் கியர் அதிகமாக இருக்கும், வித்து கவுண்டர் ஷாஃப்டோட பேரிங் வந்து ஸ்பெஷல் டூல்ஸ் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். கேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதுக்கு கேப்பு விட்டுட்டு இந்த ஆயில் சீல் 27x42x7